எல்லாருக்கும் வணக்கம். நான் முகேஷ். யூடியூப்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையில நியூஸ்ல பார்த்த ஒரு சம்பவம். ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா வந்து போடணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் வந்து போடுறேன். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் பத்தின வீடியோ தான். சென்னையில நைட்டு நடந்த சம்பவம். ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைக்கும் ஸோ சாப்பாடு வாங்குறதுக்காக நைட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பசிக்குங்கிற காரணத்துக்காக வந்து சாப்பாடு வாங்க போறதுக்காக வந்து பைக்ல ஸ்பீடா போயிட்டு இருக்காரு. அவரு ஹெல்மெட் போடல. ஸோ ஓகே, ஹெல்மெட் போடல. ஆப்போசிட்ல இருந்து ஒரு மூணு பேர் வந்து பைக்ல சின்ன பசங்க வந்து வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ மூணு பேர் வந்துட்டு இருக்கானுங்க. ஒரு சிச்சுவேஷன்ல ரெண்டு பைக் வந்து இடிச்சிருச்சு. இடிச்ச உடனே சிங்கிளா போன அந்த நபர் வந்து நேரா வந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே தலையில அடிபட்டுருது. ஸோ தலையில அடிபட்டு பிளட் போயிட்டு இருக்கு. அந்த மூணு பேரும் ஸோ அந்த மூணு பேர்ல இருக்கிற லாஸ்ட்ல இருக்கிற அந்த பையன் வந்து அந்த கீழே விழுந்த நபருடைய செல்போனை எடுத்துட்டு போயிடுறான். ஸோ போனதுக்கு அப்புறம் வந்து உடனே அடுத்த ஒரு பைக் வருது. அந்த பைக்காரரு அந்த பைக் பக்கத்துல நின்றுட்டு அந்த கீழே விழுந்த நபரை வந்து பார்த்துட்டு போயிடுறாரு. ஸோ உடனே நடந்த சம்பவம். அண்ட் ஆப்போசிட்ல ஒரு ஒரு லாரி நிக்குது. அந்த லாரியில இருந்த ஒரு டிரைவர் ஸோ அவரும் வந்து அதை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. அடுத்ததாட்டு வந்து இன்னொரு ஒரு ஆட்டோ டிரைவர் ஸோ ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவும் பார்த்துட்டு போயிருது. அடுத்த ஒரு பைக் வருது, அதுவும் பார்த்துட்டு போயிருது. பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல இருந்த ஒரு நபர் ஸோ அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வந்து அந்த இடத்துல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணல. ஸோ கொஞ்ச நேரம் கழியுது. கழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அடுத்ததாட்டு பைக்ல வந்து ஒரு நபர் வந்து நல்ல மனுஷன் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்றாரு. ஸோ டைம் போயாச்சு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஃபைனலி வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து ஏற்றி கொண்டுட்டு போய் கொஞ்ச நேரம் கோமால இருந்திருக்காரு. ஃபைனலி வந்து அவருடைய உயிர் போயிடுச்சு. வீட்டில் தன்னுடைய அப்பா வந்து தனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவார் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக ஒய்ஃபும் அவங்களும் வந்து அவங்களும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஃபோன் கூட அடிக்க முடியாது, ஏன்னா ஃபோன் அந்த பையன் வந்து எடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து அந்த பைக்கார் அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த டைம் அவர் உயிரோட இருந்திருப்பார். ஸோ இது வந்து மனிதாபிமானம் இல்லாத செயல் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஒரு மனுஷனை ஒரு உயிரை வந்து காப்பாத்துறது அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸை தவிர ஒரு சாமானிய மனிதனுக்கு வந்து யாருக்குமே வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ கடவுள் வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்க மாட்டாரு. பட் இந்த சாமானிய மனுஷனுக்கும் வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தத தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பாக்குற யாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு யாராவது கீழே விழுந்தாலோ இல்ல வயசானவங்களோ ஏதோ ஸோ யாராவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து கண்டிப்பா வந்து தூக்கி விடுறதுக்கு போங்க. என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது, அப்படி அப்படி கீழே விழுந்த நபரை வந்து தூக்கி விடுறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால வந்து எல்லாருக்கும் நல்லது. ஸோ நல்லதே வந்து பண்ணுவோம், நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஏன்னா வந்து இப்போ இந்த நியூஸ் வந்து நியூஸ்ல வந்துருச்சு. இப்போ அந்த நியூஸை வந்து யாராவது வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. பாக்குறப்போ வந்து அந்த போன நபர் ஸோ வந்து பைக்கு அதை முடிச்சுட்டு வந்து போன நபர் ஸோ அந்த நபரும் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு அவரால் வந்து கண்டிப்பா நிம்மதியா வந்து இனிமே தூங்கவே முடியாது. ஏன்னா அவரால் தான் அந்த ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அந்த ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம நினைச்சிருந்தா வந்து காப்பாத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உங்க யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நான் வந்து பதிவிடுறேன். முக்கியமான விஷயம், எல்லாருமே வந்து கண்டிப்பா ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹெல்மெட் போட்டிருந்தாரு அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த நபருக்கு வந்து உயிர் போயிருக்காது. ஸோ அதனால வந்து ஹெல்மெட் வந்து போலீஸ்காரங்களுக்காக போட்டுருவீங்களா யாருக்காக போடுவீங்களா, ஸோ அதெல்லாம் மேட்டர்ல ஹெல்மெட் போடுங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ.